செகண்ட் டே கிளம்புறோம். இன்னைக்கு அந்த பில்லர் ராக் அந்த சைடில் எல்லாம் நாங்கள் வந்து விசிட் பண்ண போகிறோம். எஸ் ரைட், டர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ டைம் வந்து 11:30. ஆக்சுவலாக மார்னிங் எழுந்துட்டோம், சீக்கிரமாக எழுந்துட்டு தான் நாங்கள் வந்து இது பண்ணிருக்கோம், சும்மா உட்காந்துருந்தோம். அந்த டைமில் நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்ன எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப பனியெல்லாம் அவ்வளோ இல்லை, ஸோ அது ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நல்லா எல்லாமே வியூ பண்ணுற அளவுக்கு பிரைட்டாக இருந்துச்சு. ஸோ சரி, இன்றைக்கி நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கலந்தோம். அதே மாதிரி இங்கே ஒருத்தவங்க லோக்கலில் தெரிஞ்சவங்க கால் பண்ணி, அந்த பில்லர் ராக் சைட்லாம் வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது, நல்லா ஃபன்னியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி வச்சாங்க வாட்ஸ்அப்பில். அப்போ பார்க்கும்போது சென்னையில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு, அந்த லொக்கேஷன் வந்து சன்னு ஹாட்டல் அந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, இன்றைக்கி அப்போ சூப்பர். எல்லாத்தையும் நாங்கள் ஆக்சுவலி இன்றைக்கி முடிச்சுக்கலாம், இன்னொரு வாட்டி வரலாம் கொடைக்கானல், என்ன எங்கே இருக்குது இப்போ பரவாயில்ல, திருப்பி செகண்ட் டைம் வரும்போது அதை கவர் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நினச்சோம். பட் சரி, கிளைமேட் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் வந்து சரி போகலாம், போயிட்டு கிளம்பிடலாம் எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டுருக்கோம் அங்கே. ஆனால் இப்போது நாங்கள் கிளம்பினோன்னு பார்த்தா எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் நல்லா ஃபோகோடு லைட்டாக இருக்குது, பட் கம்மியாக தான் இருக்குது. அவர் சொன்ன அளவுக்கு தண்ணியாக இல்லை, மேபி அந்த சைடு போகும்போது அந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ ஆனால் ஒரு சின்ன ட்ரிப்பில் இருந்துட்டு தான் இருக்குது மழை. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, போயிட்டே இருக்கும். பூம்பார் அந்த பிளேஸ்க்கு போயிட்டுருக்கோம் நாங்கள். நான் 18 கிலோமீட்டர்ஸ், 1 கிலோமீட்டரோட பென் இதுவே வந்து நிறைய பென்ஸ் கவர் பண்ணால் தான் 1 கிலோமீட்டர்ன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்ப கார் ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கு. என்னாச்சு? செப்பல் கூட போடாமல் போகிறாங்க சார். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இப்போ கிளம்பிட்டோம் நாங்கள், ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். பூம்பார் கோயில் இதுதான். அவர் இங்கே கொஞ்சம் வெதர் நல்லா இருக்கு,
ஹாட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னனால வந்துட்டோம். ஆனால் வந்து பார்த்தா இங்கே வர வழி எல்லாமே போகுது, இங்கே பயங்கரமான குளிர். இப்போ கொஞ்சம் பனி விலகிடுச்சு, இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஒரு ஃபால்ஸ் இருக்குது, ஸோ இதில் அப்படி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். மேலே அங்கே ஒருத்தர் சுற்றி விட்டுட்டு இருக்காரு. ஸோ நாங்கள் இப்போ மோயர் பாயிண்ட் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த மோயர் பாயிண்ட் வந்து கொடைக்கானல்லே ரொம்ப முக்கியமான ஒரு வியூ பாயிண்ட்டு. இங்கே என்ட்ரி டிக்கெட் வந்து 10 rupees பர் ஹெட் சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கே 10 AM ஈவினிங் 5 o'clock வரைக்குமே ஓப்பனில் இருக்குது. இங்கே இன்றைக்கி ரொம்ப ஃபாகும், பயங்கரமான க்ரௌடும் இருக்குது. எப்படியோ ஃபோட்டோஸ்லாம் பெருசாக இங்கே எடுக்க முடியாது போல் இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ குணா கேவ்குள்ளே என்டர் ஆகிறோம். நெக்ஸ்ட் குணா கேவ் வந்துருக்கோம்.
இப்போ இந்த பில்லர் ராக் வந்திருக்கோம். இந்த இடத்துல பில்லர் மாதிரியே பாறைகள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இங்கே ஃபாக் இருக்கிறனால ஒன்றுமே வியூ பண்ண முடியல. ஆனால் இங்கே அழகான ஃபால்ஸ் இருக்குது, அதுலேருந்து வர நல்ல அழகான காற்றையும் அதோடய அழகையும் ரசிச்சுருக்கோம் நாங்கள். நாங்கள் இப்போது க்ரீன் வேலி வியூவுக்கு வந்திருக்கோம். ஒன்றுமே தெரியல, அதனால் அப்படி போகிறோம். அதுக்கு ரீச் ஆகிறதுக்கு வரத்துக்குள்ளே இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குது, ஷாப்பிங் பண்ணுறவங்கெல்லாம் பண்ணுறதுக்கு. நாங்களும் நிறைய வாங்கியிருக்கோம் இங்கே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் ஹோட்டலுக்கு திரும்பி போகிறோம். சென்னை டு கொடைக்கானல் இந்த ரோட் ட்ரிப்பில் இந்த டே டூ. கொடைக்கானலில் நாங்கள் எப்படி பைக்கில் வந்து எந்தெந்த பிளேஸஸை விசிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் எங்களோட வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் ஷேர் கமெண்ட்லாம் கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். ஓகே, பை பை.